ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளையிலே, இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப், இந்த டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் இன்றைக்கு உங்களை சந்திப்பதில் உண்மையாகவே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன எடுத்து வாசிக்க கேட்போம். ஒன்று நாளாகவும் புஸ்தகம் 16:11 வாசிக்க கேட்போம். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஆமென். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். தேவபிள்ளையிலே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, அவர் சமூகத்தை நித்தமும் தேடணும். அப்படின்னா எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் அவர் சமூகத்தை தேடணும். ஏதோ சண்டே சர்வீஸ் மாத்திரம் கிடையாது. தேவபிள்ளையிலே ஒவ்வொரு நாளும் அவர் சமூகத்தை தேடி அந்த சமூகத்தில் நீங்கள் உட்காந்து பாருங்களேன். சமூகம் என்பது த பிரசன்ஸ் ஆஃப் காட். தெய்வ பிள்ளையில் அவர் சமூகத்தில் இங்கே ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு மணி நேரம் உட்காந்து பாருங்கள், எவ்வளோ இன்பமாக இருக்கும். உங்களை அறியாமையே உங்கள் மேலே இருக்கிற பாரங்கள் விலகி இருக்கிறத பார்ப்பீங்க. உங்களை அறியாமையே ஒரு இனம் புரியாத ஒரு தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்வதை நீங்கள் பார்ப்பீங்க. உங்களை அறியாமையே உங்களுக்குள்ள ஒரு லேசான ஆமேன் ஒரு அனுபவங்களை நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் பார்ப்பீங்க. உண்மை தெய்வ பிள்ளையில் ஹாலேலூயா. அதுதான் ஒரு சமூகத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு கிருபை. ஆமே. யாத்திராகும் புஸ்தகம் 34:2 வாசிப்பீங்கன்னா, விடிய காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையிலே ஏறி அங்கே மலையின் உச்சியிலே காலமே என் சமூகத்தில் வந்து நில். பாருங்க, அவர் சமூகத்தை நித்தமம்னு தேடணும். ஆனால் எந்த வழியில் எப்போ ஒரு சமூகத்தை நம்ம போனோமா, இங்கே மோசைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அங்கே மலை உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நெல். காலமே ஹலேலூயா. தேவப்பிள்ளை, யார் காலையில் அதிகாலையில் தேவனுடைய சமூகத்தை தேடுறாங்களோ ஆண்டவர் அவர்களுக்கு அளவில்லாத கிருபை தருகிறார். ஆமே ஆமேன். காலையில் அவர் முகத்தை பார்ப்பது எத்தனை பெரிய பாக்கியம் அது. அவர் முக பிரகாசத்தினால நம்மளுக்கு எத்தனை விதமான ஆசீர்வாதங்கள், அவர் பிரசன்னத்தினால எத்தனை விதமான ஆசீர்வாதங்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ காலையில் சமூகத்தில் வந்துரு. தேவபிள்ளையில் இந்த புதிய ஆண்டில் தீர்மானம் எடுங்க, ஒவ்வொரு நாளும் காலை வழியில் அவர் சமூகத்தில் போய் நான் காத்திருப்பேன். அவர் சமூகத்தில் காத்திருக்கும் போது என்ன தினமும் நடக்கும், நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஒன்று நாளாக புஸ்தகம் 16:27 கூட வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்க கேட்போம். மகிமையையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. ஆமென். நீ அவர் சமூகத்தை தேடி பாருங்க, அவர் சமூகத்தில் காலவெளியில் காத்திருந்து பாருங்க, அது மகிமையை உங்களை மூடிக்கொள்ளும். அதே போல் ஒருவேளை உங்களுக்கே உங்களை குறித்து நம்பிக்கை இல்லாமல் உங்கள் மேலேயே ஒரு வெறுப்பு உண்டாகி அப்படி காணப்படுவீங்க, அவர் சமூகத்தை நீங்கள் தேடி பாருங்கள், நீங்கள் கனமடைவீர்கள். அல்லேலூயா. சங்கீதம் புஸ்தகம் 16:11 தாவீது சொல்கிறார், வாசிக்க கேட்போம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமே. அவர் சமூகத்தில் பரிபூர்ணமான ஆனந்தம். அப்போ அவர் சமூகத்தை தேடுங்க, ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேடுங்க, நித்தமும் தேடுங்க. அவருடைய வைத்திருக்கிற மகிமையும் கனத்தையும் ஆனந்தத்தையும் பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாக இருங்க. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லும் துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா, நித்தமும் அவர் சமூகத்தை தேடுங்கள் என்று சொல்லி நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. ஆண்டவரே ஆண்டவரே, இந்த ஆண்டில் ஒவ்வொரு நாளும் உங்கள் சமூகத்தை தேடுவோம். அந்த சமூகத்தில் இருக்கிற மகிமையும் கனமும் ஆனந்தத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டரே, யாராவது துக்கத்தோடு காணப்படுவாங்கன்னா இன்னைக்கு அவர்கள் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன், அவர்கள் கனமடையட்டும். ஆண்டவரே, அவர்கள் துக்கங்கள் மாறி மகிழ்ச்சி அடையட்டும், ஆனந்தம் அடையட்டங்கப்பா. சந்தோஷமான செய்தியை கேட்கட்டும். இந்த நாள் முழுவதும் இல்லை பாதுகாத்து ஆசீர்த்து வழி நடத்தும். கிருபை கொப்பு கொடுக்குற இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமே. தேவப்பிள்ளையிலே அவர் சமூகத்தை தேடுங்க. தேவப்பிள்ளையிலே அவர் சமூகத்தை தேடுங்க. ஆசீர்வாதமாக இருப்பீங்க. காட் பிளெஸ் யூ.